சுபவாசனை விழிப்பு வைக்கிறதுக்கு இப்போ நான் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறோம். எனக்கு சுபவாசனை விழிப்பு வந்து இந்த சத்சங்கத்தை நாடி வர்றேன். இப்போ மீதி மூணு நாலு பேர் அவங்களுக்கு இந்த இது மேலே இந்த சுபவாசனை விழிப்பு வரல, சத்சங்கத்தில் ஈடுபாடு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தால் சுபவாசனை அவங்களுக்குள்ள அது வரக்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்க? சுபவாசனை வந்து சுயநலம் இல்லாத நான் இல்லாத காரியங்களை பண்ணும்போது வரும். எனக்குன்னு பண்ணிக்காமல் ஒவ்வொரு காரியமும் நினப்பை முதற்கொண்டு நான் வந்து எனக்குன்னே நினச்சிக்கல, அவனுக்கு என்ன பண்ணலாம் இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படி நீங்கள் பண்ணதுனால உங்களுக்கு வந்து குதிர்ந்து நிற்குது. ஒரு எதிர்பார்ப்பாக இல்லாமல் அடுத்த, அதாவது ஒரு செல்ஃபுலேருந்து இயங்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை அவங்க வாழ்ந்துட்டு, அந்த முறையாக வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அதுக்கு வந்து டைமே கிடையாது, கேப்பே கிடையாது. இப்போ இந்த நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுனாலேயே உங்களுடைய ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு ரேடியேஷன் இருக்கும். கொரோனா கெட்ட விதத்தில் தொற்றுறது இல்லை, சத்துக்கள்னு சொல்லப்படுற சாதுக்களினுடைய இருப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாசிட்டிவாக அவங்களெல்லாம் மனத்தை வந்து அழிக்கும், பொய் வேல்யூஸ் எல்லாம் விழும். சாரமாக ரிலேட் பண்ணிக்கலாமா, வாழ்ந்தால் போகிறோம் சாரமாக பிறந்துட்டோம், இந்த பணத்தை கட்டிட்டு தூங்க வேண்டாம், புகழை கட்டிட்டு தொங்க வேண்டாம், உறவுகளை கட்டிட்டு தொங்க வேண்டாம் சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சென்டர் ஆன்மாவை நோக்கி அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவாங்க. அது வந்து சத்துக்களினுடைய கூட வாழ்ந்தாலே வரும். இப்போ சுபவாசனை ஒத்தருக்கு முழிக்க பெற்றாலே போறோம், உலகத்துக்கே சேமம் அப்படின்னா குடும்பத்துக்கு எப்படி சேமம் இல்லாமல் இருக்கும்? இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பின்னாடி வந்து அஞ்சு பேர் இருக்கட்டும் பத்து பேர் இருக்கட்டும், ஆனால் ஒவ்வொருத்தருமே உலகத்துக்கே சேமம், உலகத்துக்கே. அவங்க நீங்கள் வெறுமை கண்ணை மூடி காத்தால அரை மணி நேரம் உட்கார்றதுன்றது பிரபஞ்சத்துக்கு பெரிய காந்த கதிர்வீச்சுக்களை அனுப்புறீங்க. என்ன காந்த கதிர்வீச்சு? ஒரு பொருள் தான் இருக்குது. அச்சலத்தில் துயரவங்க இயக்கமற்ற இயக்கத்துங்களை கடந்த அந்த பொருளில் நிலை கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் அது எவ்வளோ நேரம் பண்ணுறாங்கன்றது கிடையாது. அதை நம்பி தங்களை அர்ப்பணிக்கிறவங்க எல்லாருமே நிஷ்காமிய கர்மம் பண்ணுறாங்க, பிரபஞ்சத்துக்கே உச்சக்கட்ட நன்மையே பண்ணுறாங்க. அது உடனடியாக குடும்பத்துக்கும். இன்றைக்கு இதுனா நீங்கள் வந்து சதாசிவன்ற உடம்பில் இருக்கீங்க, உங்கள் கொள்ளு பேரன் எள்ளு பேரன்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க சந்ததி. இது ஆயிரங்காலத்து பயிர் இல்லை, சத்துக்களும் ஆயிரங்காலத்து பயிர் இல்லை. யாரும் யாருடையும் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது, இங்கே பிரபஞ்சத்தில் அருந்து தூங்க முடியாது. அதனால் நம்ம பண்ணுற ஒரு சின்சியராக பண்ணுற நம்ம அகந்தையை அடக்கிறதுன்றது வந்து நேரடியாக பிரபஞ்சத்திற்கே செய்யும் அற்புதமான உன்னதமான சேவை. அதனால தான் பின்னாடி திரும்பி பார்க்கவே வேண்டாம். இன்னொன்று வந்து சாதுன்றவர் யார், அது எப்படி இருக்கோ அதை நோக்கி போகிறவர். அது எப்படி இருக்கு, இது இப்போ இன்னும்படி இல்லை, நானாக இல்லை. அதனால தன்னுடைய நான் கதாபாத்திரங்களை எல்லாம் வந்து சுயநலமற்ற தான் ஆக்கிக்கிட்டே இருப்பார். எந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயும் தனித்துவத்தை பெருக விட மாட்டார். அப்பாவாக இருக்கார், பிள்ளையாக இருக்கார், அண்ணனாக இருக்கார், தேசத்தலைவனாக இருக்கார், ஒரு கம்பெனியினுடைய ஒரு அதிபராக இருக்கார், ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஜஸ்ட் அந்த ரோலில் வந்து அந்த நேரத்துக்களவு ப்ளே பண்ணுற அளவில் தான் இருக்க முடியும். இல்லை, அந்த ரோலில் கர்த்தா இல்லாமல் இருப்பீங்க. அது பேர் தான் நிஷ்காமிய கர்மம். அதை கூட பகவான் அழகாக சொல்லுது உபதேசம் தியாரில், கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம். கர்த்தனுக்குன்னா யாரு, இங்க பரம்பொருளுக்கு. பரம்பொருள் நீங்க எதுக்கு பண்றீங்க நோக்கி, எங்கிட்ட ஆள் இல்லப்பா, ஆனா நான் பண்ணுவேன் இந்த வேலை, எனக்கு இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த கூடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த எண்ணம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த திங்கர் என்னுள் தோன்றி இருக்கின்றான், இந்த உணர்ச்சி மயமான ஒரு பணி என்னிடம் இடப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நீங்க அதை உங்களுடையதான் நினைக்காம நீங்க பண்ணும் பொழுதே கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மமா அது மாறுகிறது. இது வந்து கருத்தை திருத்தி எது உந்தி பெற, இந்த கருத்தை திருத்துறதுன்னா என்ன, உங்களுடைய புத்தியை நிர்மலமாக்குகின்றது. நிர்மல புத்தியிலேயே ஆன்ம பிரகாசம் வரும். அதுவே நம்முடைய அதுவே குடும்பத்திலேருந்து பிரபஞ்சம் எல்லாம் அந்நியமாவே இல்லை. நீங்க இங்க பண்றது அங்க உங்களுடைய சந்ததிகளில் யாரோ எங்கேயோ எங்கேயோ போய் மாற்றுறது வந்து எப்படியோ காப்பாற்றப்படுவார். என்ன சொல்லுவாங்க சாதாரணமாக, பெற்றவங்க பண்ண புண்ணியம் தான் உன்னை காப்பாத்திச்சின்னு நினைச்சுக்கோன்னுவாங்க. எங்கேயாவது ஆக்சிடென்ட்ல தப்பிச்சா, யார் செஞ்ச புண்ணியமோ, யார் செஞ்ச புண்ணியமோ, ஜென்மத்தில் யார் பண்ண எந்த செஞ்சதுல யாரும் மயிரில் தப்பிச்ச இல்லாட்டி லாரி அடிச்சுட்டு போயிருக்கோம் உன்னை. ஆமாம்,
அதாவது என்ன, செய்பவனற்றது தான் தர்மம்னு பேர். செய்பவனற்று இப்போ மூதாதையர்கள் யாரோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஞான தெளிவுன்றது காலத்தை கடந்தது. இந்த மாதிரி சந்ததிகள் வந்து என்னமோ இந்த பூமியில் வந்து இன்னும் கோடான கோடி வருஷம் பிறந்துக்கு இருக்காங்க அப்படின்றத கடந்தது. காலம் இல்லை. இப்போ ஒரு மகரிஷின்றவர், ரமண மகரிஷின்றவர் காலத்தை கடந்து இருக்கார். இன்னும் இப்போ வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ நடக்குது. சத்சங்கம் வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால தான் நடக்குது. நம்ம உருவத்தோடு ஐடென்டிஃபை பண்ணுறதுனால தான் லிமிட் ஆகுது. உருவத்தோடு ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்மளே நிஷ்காமியமாக நம்ம தனியாக ஒரு ஆளாக இல்லாமல் எல்லா சாதகங்களும் இருந்தோம்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆன்ம பொருளாகவே இருந்துக்கிட்டு